ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து கருஞ்சீரகம் ப்ளஸ் ஆலிவ். இது உங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஆண்கள் வந்து தங்களுடைய உறுப்பில் தடவுறதுக்கு ஏதாவது ஆயில் இருக்குமா, க்ரீம் இருக்குமா, இதை வந்து கடைகளில் வாங்கி உபயோகப்படுத்தலாமா, எழுச்சி வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு 45 வயது ஆகிடுச்சிங்க, எனக்கு எழுச்சி கம்மியாக இருக்குது, இல்லைன்னா அதிகமாக நினைங்க, கையில் பிரித்து துவச்சி காய போட்டேங்க, எனக்கு வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு, என்ன செய்ய தெரியல, இன்னும் 1 மந்தில் திருமணம் ஆக போகுது, என்ன பண்ணுறது, ஒரு நல்ல வழி சொல்லுங்கள், க்ரீம் உபயோகப்படுத்தாமல் சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க. அப்படி இருக்கவங்க அவங்களுக்காக இந்த பதிவு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து க்ரீமு கடைகளில் வாங்குறது உங்களுடைய சாய்ஸு, அதை பற்றி நமக்கு வந்து இல்லை உபயோகம். அதாவது சிலது வந்து நல்லாயிருக்கும், சிலது சரியில்லாமல் கூட இருக்கலாம். அதனால் நீங்களேவும் உங்கள் கைப்பட சுத்தமாக ஒரு ஆயில் வந்து நீங்கள் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஆலிவ், இப்போ ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து க்ரீன் ஆலிவ், இது வந்து கருஞ்சீரகம், கருப்பு கலராக இருக்கும், பார்த்தா ஜீரகம் மாதிரியே இருக்கும், ஸ்மெல் வந்து வாசம் வந்து ஜீரகம் மாதிரி இருக்கும். இதை வந்து கடைகளில் வந்து இதோட ஆயில் வந்து கடைகளில் விற்பனை செய்கிறாங்க. இந்த ஆலிவோட ஆயில் வந்து 2 விதத்தில் இருக்கும், ஒன்று உணவுக்காக சமையல் பண்ணுறதுக்கு எடிபிள், இன்னொன்று வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் தடவுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆயில் இருக்குது. அந்த ஆயில் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும், உங்கள் தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் நீங்கும். அதே மாதிரி ஆயில் வந்து விற்பனை செய்கிறாங்க, பெரிய பெரிய கடைகளெல்லாம் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு 100 ml வாங்கினீங்க அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் ஆயிலும் ஒரு 100 ml வாங்கிக்கோங்க. இது கூட தேங்காய் எண்ணெய், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நம்ம தலைக்கு தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் எண்ணெயும் ஒரு 100 ml வாங்கிக்கோங்க. இந்த மூணுமே சம அளவு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா கருஞ்சீரக ஆயிலை வந்து ஒரு 50 ml எடுத்துக்கிட்டாங்க, இது ரெண்டும் 100 ml எடுத்துக்கோங்க சரிங்களா. இதில் ஒரு 50, இதில் ஒரு 50, அதில் கருஞ்சீரகம் வந்து ஒரு 25 ml எல்லாம் வாங்கி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1 டே வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் வந்து நீங்கள் இந்த ஆயிலை எடுத்து உங்களுடைய உறுப்பில் வந்து மேல்புறத்துலேருந்து கீழே வரைக்கும் தடவணும். அதாவது உங்கள் உடலில் வந்து ஒட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த உறுப்பு சதைப்பகுதியிலேருந்து கீழ்ப்பக்கம், உங்கள் முன்னால் இருக்க மொட்டு பகுதி வரைக்கும், மேலேருந்து கீழ்ப்பக்கமாக பெருவிரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், 3 விரலை வைத்து நல்லா நன்றாக தடவி மெதுவாக ஸ்மூத்தாக உருவி விடணும். இதை ரொம்ப டைட்டாக அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ஸ்பீடு கொடுக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. நல்லா ஒரு 10 சொட்டு எடுத்து நல்லா அதை குளிர தடவி வச்சுருக்கேன். ரெஸ்ட்டில் விட்ருங்க, ஒரு 1/2 மணி நேரம் போதும். இதே மாதிரி தொடர்ந்து டெய்லி நீங்கள் செய்து கொண்டே வாங்க. எந்த நேரத்துலையாவது தடவலாம், இரவு தடவலாம், பகல் தடவலாம், மதியம் தடவலாம், எப்போனாலும் தடலாம். பட் ஆனால் இது தடவி ஒரு 1/2 மணி நேரம் வச்சு வந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மேலே வந்து ஒட்டிக்கிடும் உங்களோட ட்ரெஸ்ஸில். அதனால் அதை நீங்கள் கவனமாக கேர் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சிங்கன்னா உங்களோட உறுப்பு வந்து நல்லா சுருங்காமல் விரைப்புத்தன்மை அதிகமாக கிடைக்கும். இந்த பதிவை இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லோருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி.